நீங்க பொய்யான இன்பமே உண்மைன்னு நினைச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உண்மையான சுகத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு தோணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப என்ன பொன் பொருள் வீடு வாசல் வாசல் எல்லாம் உங்க காலடியில கொண்டு வந்து கொட்டுவாங்க. போக்கஸ் அதிகமாக அதிகமாக எல்லாம் தானா நடக்கும். ஆனா கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே உங்களுதான் இருக்காது, எதுவுமே அனுபவிக்க முடியாது உங்களால. நான் சொல்றது இந்த உலகத்தின் சுகம் மனதினுடைய ஆசைகளின் வெளிப்பாடுகள் தான் இந்த உலகத்தின் சுகம் என்பது. நீங்க பண்ற பிராக்டிஸே மனம்ன்ற ஒன்னே இல்லாம அழிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? உலகமும் வேணும், எனக்கு இறைவனும் வேணும், வரமாட்டாரு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, எம்பக்கம் திரும்பிடாத. ஏன் நீ அதை விடலைன்னா நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் என்ன தரமாட்டேன்றதான் இறைவனுடைய பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? எந்த சுகம் இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவித்து வெளியே வந்து விட வேண்டும். அப்படி எனக்கு எந்த பழக்கமும் இல்லைப்பா அப்படின்னா சந்தோஷம், புதுசாக போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற பழக்கத்திலிருந்து இது பொய் என்ற தன்மையோடு நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும். இனிமை காண முடியுமா? கல்லிரவினிலே சூரியனும் தெரியுமா? குருவே சரணம். என்னோடய பேர் மகாலட்சுமி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு வருஷமாக வந்துட்டு மகாவிஷ்ணு பிரதர் அவரோட வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் ரெகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் மாதிரி எனக்குள்ளேயும் வந்துட்டு நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்தது. வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலே இல்லை. நான் வந்து என்னை ரொம்ப அன்லக்கி அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பொண்ணாக பிறந்ததே வந்துட்டு தப்பு. இந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் என்ன ஒரு இது இருக்குமோ எல்லாமே எனக்குமே இருந்தது. நாலு பேருக்கு வந்து சொல்லணும், நம்ம வாழற வாழ்க்கையில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும். சரி ஓகே, நம்ம இறைவன் கூப்பிட்றவரை நம்ம வந்துட்டு இப்படி வாழ்ந்துதான் ஆகணும், பட் அதை ஒரு அர்த்தத்தோடு வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச தெளிவை, அவரோட சத்தியங்களை, மகாவிஷ்ணு பிரதர் வந்து பேசின அந்த வீடியோஸில் அவர் சொன்ன அனைத்து நல்ல விஷயங்களையும் பவர்ஃபுல்லான ட்ரூத்ஸையும் இதுவரை யாருமே சொல்லாத, அதுதான் அவங்க மெயினாக அண்டர்லைன் பண்ணணுமே, எல்லாரும் மறைச்சி வச்சு பேசி 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 நாங்கள் வந்து இன்னமும் உருப்படாமல் போயிட்டோம். இப்போ தான் வந்துட்டு இறைவனாக பார்த்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு சூளை வந்து இந்த பூமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதை கேட்டுட்டு சும்மா இருந்தால் அது வந்து தப்பு. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட வீடியோஸ் மூலமாக அவர் சொன்ன சத்தியத்தை நம்ம வந்து வீடியோஸாக போடுவோம், ஒரு நாலு வார்த்தை வந்து அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எழும்பி இருக்கு. இதுக்கு வந்துட்டு எனக்கு அவருடைய பெர்மிஷன் வேணும், எனக்கு அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வேணும். நீங்கள் பொய்யான இன்பமே உண்மைன்னு நினச்சி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் உண்மையான சுகத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு தோணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தோணவே தோணாது, அதை விடணும்லாம் தோணவே தோணாது. எந்த சூழ்நிலையிலையும் இந்த இன்பத்தை நான் விட்டுறக்கூடாது, இது அற்புதமாக இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக எதையும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. அப்ப என்ன, குடும்பத்தில் இருந்தாலும் இல்லாதது போலவே தெரியும், வீட்டில் இருந்தாலும் இல்லாதது போலவே தெரியும். வீடு கட்டினாலும் நம்ம வீடுன்னே ஃபீலே ஆகாது, கார் வாங்கினீங்கன்னா நம்ம காருன்னே தெரியாது, ஏதோ டிராவல்ஸுக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மனசு இருந்தால் நான்ற தன்மை இருந்தால் தானே அனுபவிக்கும், நான்ற தன்மையே இல்லையே அப்புறம் எங்கே போய் அனுபவிக்கும்? அது அனுபவிக்கிறவன் இருந்தால் தானே அனுபவிப்பான், அனுபவிக்கிறவனே கிடையாதுங்க, எல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சு போச்சுங்க. அப்போ என்ன பொன் பொருள் வீடு வாசல் வாசல் எல்லாம் உங்கள் காலடியில் கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஃபோக்கஸ் அதிகமாக அதிகமாக எல்லாம் தானாக நடக்கும். ஆனால் கூத்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா எதுவுமே உங்களுதான் இருக்காது, எதுவுமே அனுபவிக்க முடியாது உங்களால். சாப்பிடுவீங்க, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும், ஆனால் எது மேலேயும் ஒரு பிடிப்புன்றதே இருக்காது உங்களுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அந்த பிடிப்பு இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. ஒன்றும் இல்லை, இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, இப்போ உங்கள் கணவரோ அல்லது உங்கள் காதலியோ அல்லது காதலனோ இல்லை மனைவியோ வந்து டெய்லியும் வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இப்படியே இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்குமா? சும்மாவது ரெண்டு சண்டை போடணும், உன் கண் அழகாக இருக்குடின்னு சொல்லணும், உன் காது அழகாக இருக்குடின்னு சொல்லணும், சும்மாவது எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ஒரு நாலு ட்ரிப் அடிக்கணும், போயிட்டு வந்து வீட்டில் விடும்போது அப்புறம் அன்பாக வர்ணிக்கணும், அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்,
மனதினுடைய ஆசைகளுடைய வெளிப்பாடு தான் சுகம். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது இந்த உலகத்தின் சுகம், மனதினுடைய ஆசைகளின் வெளிப்பாடுகள் தான் இந்த உலகத்தின் சுகம் என்பது. நீங்க பண்ற பிராக்டிஸே மனம்ன்ற ஒன்னே இல்லாம அழிக்கிறீங்க. என்ன பண்றீங்க குருஜி? என்ன குருஜி பண்றீங்க? மனம் என்கின்ற ஒருவனே இல்லாம அழிக்கிறீங்க, சுக்கு சுக்க அழிக்கிறீங்க. பயிற்சி பண்ணி அனுபவிக்கிறதுக்கு எங்க இருப்பான் ஆளு? இப்படியே கிளாஸ கட் பண்ணிட்டு போயிடலான்னு தெரியல. புத்தாண்டதுமே ஏதாவது நாலு நல்ல வார்த்தைய சொல்லுவான்னு பார்த்தா வந்ததுல இருந்து பூரா நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கானே. தெரியாம இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டமே வீணா போனோம். ஒரு வார்த்தையாவது நல்ல வார்த்தை வருதா? அவன் வாயில இருந்து வர்றது பூரா நெகட்டிவ் தான். சுகம் இருக்காதுங்கிறான், எல்லாம் பொய்ங்கிறான், எல்லாம் மாயங்கிறான். இதுக்குத்தான், இதுதான் ஆன்மீகம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆன்மீகம்னா ரொம்ப சுகமா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. உண்மையான ஆன்மீகம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தன்னை அழித்துக் கொள்வது. சொல்லுங்க, உண்மையான ஆன்மீகம்னா என்ன? தன்னை அழிச்சுக்கிறதுனா சூசைட் பண்ணிக்கிறது கிடையாது, தான் என்கின்ற தன்னை அழித்துக் கொள்வது. தான் என்கின்ற அந்த தன்னை அழித்துக் கொள்வதற்கு பேர் ஆன்மீகம். அனுபவிப்பவன் என்ற ஒருவன் இல்லாமல் அனுபவம் என்பதற்கு வேல்யூ உண்டா? குருஜி சொல்லுங்க குருஜி. ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அனுபவிக்கிறவன்ற ஒருத்தன் இல்லை அப்படின்னா எந்த அனுபவம் வந்தாலும் அதுக்கு வேல்யூ உண்டா, மதிப்பு உண்டா? அனுபவிக்கிறவன் இருக்க மாட்டான், பயிற்சி பண்ண பண்ண காணாம போயிட்டே இருப்பான். வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா தெரிய ஆரம்பிப்பீங்க எல்லாத்துக்கும். அப்பா அம்மாக்கே உங்களை பிடிக்காம போகும், புருஷன் பொண்டாட்டி பிடிக்காம போகும். என்ன ரொம்ப அமைதியாவே இருக்கு, நீ என்ன பிடிக்கல? என் தம்பி ஒருத்தர் இருக்கான், மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான், நான் பேர் சொல்ல விரும்பல. வீட்டுல இப்ப பெரிய சண்டை பயிற்சி வாங்கினதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா என்னங்க, நான் என் முன்னாடியாவது சண்டை போட்டா ஈக்குவலா சண்டை போடுவாரு, இப்ப நான் மாட்டுக்கு தனியா சண்டை போட்டுட்டு இருக்கேன், அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் என்னன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்லை. யார்? என் தங்கச்சி, சித்தப்பா பொண்ணு. சண்டையா அதாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சண்டை போடுறாருன்றது பிரச்சனை இல்லை, சண்டை போட மாட்டானா பிரச்சனையே அதுதான். வீட்டுக்கு வந்து அமைதியாவே உட்கார்ந்துக்கிறாருண்ணா, இப்படியே உட்காந்துருக்காருண்ணா. என்னண்ணா இப்பதானா ரெண்டு புள்ள பெற்றிருக்கேன், ரெண்டு பேருக்குன்னு ரெண்டு வயசு கூட ஆகலண்ணா. நாங்க என்னண்ணா, நான் என்ன போய் சாக வேணா முடியும்? என் புருஷன் கடைசியில் இப்படி ஆயிட்டாருண்ணா, என்னன்னா பண்ணீங்க? நமக்கு பேர் பாருங்க எப்படின்னு. டே, அவன் இந்த நிலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் தீட்சை கொடுத்தோன்னே அசால்ட்டா அந்த நிலையை அடைஞ்சிட்டான். அவன் அவன் பிரம்ம நிலையில இருக்கிறவனை புடிச்சுக்கிட்டு சண்டை போட மாட்டான். ஆனா என்னன்னா ஒரு ஒரு தீபாவளிக்கு எவ்வளவு சூப்பரா செம்மையான சேலை கட்டிட்டு வந்திருக்கேன்னா ஒரு வார்த்தைக்கு கூட அந்த சேலை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானே என் புருஷன். இவனை வச்சுட்டு நான் என்னன்னா பண்றது? தெரியுதா பிரச்சனை எங்க வருதுன்னு? தெரியுதா உங்களுக்கு? ரியல் லைஃப்ல உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், என் வீட்டுல நடந்த மேட்டரே சொல்றேன், வெளி வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லல. அவன் மெயின் யானத்துக்கு போயிட்டு இருக்கான், அடிக்கடி காணாம போறான், அடிக்கடி வரான். காணாமனா ஆள் காணாம போறதில்ல, மனம் காணாம போயிருது. மனம் காணாமல் போக போக என்ன ஆகும்? வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது, எல்லாம் பொய்ன்னு வர்ணிக்கணும்லாம் தோணாது. அட போடி அந்த பக்கம் இவ வேற ஒருத்தி சும்மா முன்னாடி வந்துருக்கிறான் அப்படித்தான் தோணும். ரொம்ப ரேரு உங்களுக்கு மூடு வர்றதே, ரொம்ப ரேரு. எப்பயாவது மனம் வேலை செய்யும் போதுதான் அந்த மூடுன்றதே வரும், இல்லைன்னா சுத்தமா மூடு வராது, இப்படியே உட்காந்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சுகமா இருக்கும், பாக்குறவனுக்குலாம் கொலை காண்டாயிருவாங்க. ஏண்டா நான் மட்டும் எதுவும் அனுபவிக்காம இருக்கேன், நீ மட்டும் தனிமையில இன்பத்தை காண்றியா நீ சொல்லி கொலை காண்டாயிருவாங்க, வெறுப்பாயிருவானுங்க, உச்சத்துக்கே போயிருவாங்க. ஏத்துக்க முடியுமா? ஏன் என்றால் ஆன்மீகம் என்பது தன்னை அழித்துக் கொள்வது. சொல்லுங்க, ஆன்மீகம் என்றால்? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு, என்ன ஈஸி, அவ்வளவு ஈஸியா தன்னை அழிச்சுக்கிறதுன்றது. உண்மைய பார்க்கணும்னு ஆசை, இறைவன்கிட்ட போய் சேரணும்னு ஆசை. ஆனா ஒரு அஷூரன்ஸ் தரேன், நீங்க இப்ப அனுபவிக்கக்கூடிய இன்பத்தெல்லாம் விட பல லட்சம் கோடி மடங்கு இன்பம், குறையாத இன்பம், டோட்டல் மனசு அழிஞ்சிருச்சுன்னா கிடைச்சிரும். அப்படி இருப்பீங்க, நித்தியமும் ஆனந்த நிலையில இருப்பீங்க. அது வேற மாதிரியான ஒரு ஃபீல். அந்த நிலைக்கு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவீங்க. ஆனா இந்த மொத்த உலகத்தையும் இழக்கணும், இழக்க முடியுமா? உலகத்தை இழக்க தயார் நிலையில் இருப்பவனுக்கு மட்டும்தான் ஆன்மீகம் ஞானம் என்பது சித்திக்கும். உலகமும் வேணும்,
எனக்கு இறைவனும் என்ன வரமாட்டாரு, சந்தோஷமாரு மகிழ்ச்சியாரு என் பக்கம் மட்டும் வந்துடாதான் பாரு. உனக்கு என்ன வேணுமோ, இந்த ரெண்டு கார் வேணுமா, பத்து கார் கூட தரேன், வேற வேணுமா, ஒரு பொண்டாட்டியா, பத்து பொண்டாட்டி வச்சுக்க, என் பக்கம் திரும்பிடாத, உனக்கு எல்லா அருளாசிகளையும் வழங்குகிறேன், என் பக்கம் திரும்பிடாத. ஏன் நீ அதை விடலைனா நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் என்ன தரமாட்டேன்றதான் இறைவனுடைய பார்வலாம். எத்தனை பேத்துக்கு புரியுது? இப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேறு வழி கிடையாது, உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் பேசுற கிளியரா கேக்குதுல, கண்டினியூவா கேக்குதுல? ஓகே. அனுபவிங்க, தப்பு கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ஏதோ ஈஸியா நினைச்சு கிளாஸ் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஏதோ ஜாலியாக ஆன்மீகம்னா தம்பி சிரிச்சுக்கிட்டே சூப்பராக பேசுவாருன்னு நினச்ச வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள், நல்லா சிக்கிக்கிட்டீங்க. பிகாஸ் ஒன்ஸ் யூ என்டர் தேர் இஸ் நோ வே ஆஃப் டேர்னிங் பேக், திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லா சிக்கிட்டீங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ தெளிய தெளிய அடிக்க போகிறேன், அடி வாங்குறதுல நீ அடி வாங்கி தான் ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, உங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது, திரும்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் நான் மட்டும் அனுபவிச்சிடல, இறக்கப்பட்டு எப்படி இருந்திருக்கோம், சேர்ந்து அனுபவிங்க. இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இதை விட்டு வெளியில போகணும், இந்த பசில இருந்து வெளியில போகணும்னா இது ஒண்ணுதான் வழி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகாவிஷ்ணு இப்ப உங்களை சுகத்தை அனுபவிக்க வேணான்றாரா? அப்படிலாம் சொல்ல வரல. உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கோ சிறப்பா அனுபவிங்க, ஆனா எதுலயும் போய் சிக்கிக்காதீங்க. புரியுதா நான் சொல்றது? எல்லா அர்த்தத்திலையும் சொல்றேன், அனுபவிங்க, தப்பு கிடையாது. மாட்டிக்கிட்டீங்கன்னா உலகத்துக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அந்த டெக்னிக் உங்களுக்கு தான் தெரியணும், எப்படி அனுபவிக்கணும், எப்படி பிரச்சனை இல்லாம அனுபவிக்கணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும். புரிஞ்சுதான் நான் சொல்றது? ஒரு சகோதரனாக யாரும் சொல்ல தயங்குகின்ற விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்கிறேன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அனுபவிங்க. அதையும் நான் சொல்லிட்டேன், நம்ம ஞானம் என்பதுக்கு எல்லையே கிடையாது, ஞானம் என்பது பறந்து விரிந்து போகிறதுன்ட்டு போனீங்கன்னா அது கட்டுப்பாடுகள் கிடையாது, உண்மையாவே ஞானத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா நம்ம மனசுக்கும் நம்மளுடைய ஆன்மாக்கும் கட்டுப்பாடு கிடையாது, உடலுக்கு கட்டுப்பாடு இருக்குல்ல, உடல் எங்க இருக்கு, இந்திய வரைபடத்துக்குள்ளதான் இருக்குது. இப்ப இந்திய வரைபடத்துக்குள்ள இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டாக வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், அனுபவிங்க, வாழ்க்கைய அனுபவிச்சா தான் தெரியும். முதல்ல என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க, முதல்ல மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா இந்த நான்வெஜ் விடணும்னு ஆசை இருக்கும்போது கடைசியா ஒரு டைம் நான்வெஜ் சாப்பிட்டு பாத்துக்கிறோம்ப்பா, நல்லா சமைச்சு சாப்பிட்றோம்ப்பான்னு சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த படையப்பா படத்துல கூட வீட்டை விட்டு வெளியேறும்போது சிவாஜி கணேசன் போய் உட்காரு வரல, கடைசியா ஒரு முறை இந்த வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டுமா அப்படின்னு உட்காந்து தூண்கிட்ட உட்காந்துட்டு வருவார் இல்லையா, சேம் அதே பொசிஷன் தான். நீங்க கடைசியா ஒரு டைம் அனுபவிச்சு பாத்துக்கிட்டுமான்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அனுபவிக்கும் போது இது உண்மை இல்லை, இது பொய்யான ஒரு தோற்றம், பொய்யான ஒரு உருவம் என்ற அந்த உணர்வு நிலையோடு அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே வர வேண்டும். அப்பதான் அனுபவிக்கிறது எதுக்கு அனுபவிக்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆசை இருக்கும்போது நீங்க அனுபவிக்காம இருந்தீங்கன்னா முக்திக்கு போக முடியாது. இதே விழிப்புணர்வு தன்மையோட நீங்க அனுபவிக்கும் போது என்ன ஆகும்னா, அனுபவிக்க அடுத்து அனுபவிக்கணும்னு தோணாது, அனுபவிச்சதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க, அது போதும், இது இவ்வளவுதான் தெரிஞ்சிடும். புரியுதா புரியலையா நான் சொல்றது? நீங்கள் அனுபவிக்கும் போது அந்த அனுபவம் எதற்காக வென்றால், அனுபவிப்பதிலிருந்து விடுபடுவதற்காக அப்படி அனுபவிக்கணும். அனுபவிக்க அதுல சுகம் கிடைக்குது, சுகம் கிடைக்குது, சுகம் கிடைக்கும், சரக்கு அடிக்கிறீங்க சுகமா இருக்குன்றதுக்காக. அது பொய் இல்ல, அது உண்மைதான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அடுத்தது வேணும் 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 நீங்க குடிக்க 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 கை செயல் இருந்து போகும், கால் செயல் இருந்து போகும், கிட்னி பாதிக்கப்படும், உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடும், கடைசியில உயிரே போனாலும் போயிரும், போகுமா போகாதா? அப்ப அனுபவிப்பது எதற்காக சொல்கிறேன், அனுபவிக்கும் போது இது பொய், இந்த இந்த இன்பம் எனக்கு பொய்யான இன்பம், இது எனக்கு நிலையான இன்பத்தை கொடுப்பது கிடையாது, இது என்னை ஏமாத்துது அப்படின்ற அந்த உணர்வோட நீங்க அனுபவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க, சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. சொல்றது புரியுதா? நானு இப்படித்தான் செக்ஸும் வச்சுக்கணும், இப்படிதான் சரக்கு அடிக்கணும், இப்படிதான் சிகரெட் அடிக்கணும், மகாவிஷ்ணு சிகரெட் அடின்னு சொல்லலை, நீ அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தன்மையோடு அடிக்கணும், அப்பதான் வெளியே வர முடியும், அப்படி சொல்றேன். புரியுதா? நான் சொல்றது கிளியரா புரியுதா? எந்த சுகம் இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவித்து வெளியே வந்து விட வேண்டும்,
அப்படி எனக்கு எந்த பழக்கமும் இல்லப்பா அப்படின்னா சந்தோஷம், புதுசாக போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற பழக்கத்திலிருந்து இது பொய் என்ற தன்மையோடு நீங்கள் வெளியே வந்துவிட வேண்டும். இனிமை காண முடியுமா கல்லிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.